சார் செவ்வா தோஷம்னா என்ன அது மாதிரி அதுக்கு விதிவிலக்கு இருக்கா அதுக்கான பரிகாரங்கள் என்ன அதை மட்டும் சொல்லுங்கள் நல்ல அருமையான கேள்வி இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பல ஜோதிடர்கள் ஜோதிடர்கள் இந்த திருமணம் அமைப்பு பார்க்குறவங்க ரெண்டு ரெடிமேடு அட்டவணையை வச்சுருக்காங்க இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் கொடுத்தோம் ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல செவ்வா இருந்துருச்சு அப்போ அதே இடத்துல உள்ள செவ்வா உள்ள பொண்ணை தான் சேர்க்கணும் இல்லை செவ்வாய் உள்ள தான் சேர்க்கணும் இது செவ்வா தோஷம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே போகிற பக்கில் அடித்து விட்டு பல பேரோட வாழ்க்கையில் செவ்வாய் தோஷம் இருக்குது கல்யாணம் ஆகாது லக்கணத்தில் இருக்குது லக்கணத்தில் செப்பாக இருந்ததுன்னா அவன் துமறு பிடிச்சவனாக இருப்பான் ரெண்டாம் இடத்துல செவ்வ செவ்வா இருக்குது வாக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும் நாலாம் இடத்துல செவ்வா இருக்குது பொண்ணை படாத பாடுபடுத்தி வைப்பான் அதாவது செக்ஸ் விஷயத்தில் ரொம்ப மோசமாக இருப்பான் ஏழாம் இடத்துல இருக்குது வர்ற பொண்டாட்டி ரொம்ப குடும்பகாரியாக இருப்பா எட்டாம் இடத்துல இது இருக்குது ஸ்தானம் கெட்டு போச்சு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அயன போ அயன சயன போகஸ்தானம் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரல் விதியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் இருந்தால் என்ன தப்பு நல்லா நினச்சி பார்த்திங்கன்னா மேஷலக்கணம் ரிஷபலக்கணம் மிதுன மிதுனலக்கணம் எல்லா லக்கணத்துக்கும் ரெண்டுலேயோ நாலுலேயோ எட்டுலேயோ இப்போ கணத்தை பொறுத்த வரைக்கும் நெட்டில் போய் செவ்வா ஆட்சியாக போகிறாரு அப்போ செவ்வாய் தோஷம்னு எப்படி சொல்லுவீங்க இப்படி ஒரு ஆட்சியாகவோ உச்சமாவோ நீசமாகவோ இருக்கும்பொழுது செவ்வாய் தோஷங்கள் அடிபட்டு போயிடுது சில தோ ஜோசியர் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு செவ்வாய் தோஷம் இருந்தால் அவங்களோட ஜாதகத்தில் பிஹெச் அளவு அதிகமாக இருக்கும் பிளட்டு ஓ பாசிட்டிவாக இருக்கும் ஐயோ விஞ்ஞானி கண்டுபிடிக்காதலாம் பல இடத்துல கண்டுபிடிச்சி யூடியூப்பில் போட்டு பல பேர் லைஃப்பை குட்டிச்சோராக போயிட்ருக்காங்க தயவுசியும் அப்படிலாம் எதுவும் கிடையாது செவ்வா தோஷங்கிறது இப்போ ரெண்டில் போய் எட்டில் போய் செவ்வாய் வைங்க அந்த செவ்வாய் ஒருத்தருக்கு அறுபது வயசுக்கு மேலே தான் அங்கே வருது அந்த திசை வரும்போது தான் அந்த பிரச்சனை பண்ண போகுது அப்போ அந்த செவ்வா தோஷம் வந்து அறுபது வயசுக்கு மேலே தான் அறுபது வயசுக்கு மேலே புருஷன் போட்டாட்டி ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுவாங்க பேரம் பேத்தி எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் சண்டையை போட்டு இவர் எங்கே போகிறாரு அம்மா எங்கே போகிறாங்க வீட்டில் தான் இருக்க போகிறாங்க சின்ன 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 கோயில் பரிகாரங்கள் பண்ணிக்க வேண்டியது தான் அதை விட்டுட்டு ரெண்டில் செவ்வாய் எட்டில் செவ்வாய் ஏழில் செவ்வான்னு சொல்லி தயுத்து பார்க்காதீங்க பஞ்சாங்கத்திலே தெளிவாக போட்டிருக்காப்புல ரெண்டாம் இடம் ரிஷபமாகி இப்படி நிறையா ஏழாம் இடம் துலாமாகி இங்கெல்லாம் செவ்வாய் இருந்ததுன்னா செவ்வாய் தோஷம் கிடையாது செவ்வாயோட பூரண சுபர்கள்னு சொல்லக்கூடிய குருவோ சுக்கரனோ சேரும் பொழுது செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகுது ரெண்டாவது செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணோ தான் கட்டணும்னு நினைக்காதீங்க ஒருத்தவங்களுக்கு மைனஸ் ஆறு இன்னொரு மைனஸை சேர்ந்து மேக்ஸ் கால்குலேஷன் தான் மைனஸி சு ப்ளஸ் ஈக்குவல் கொல்லிட்டு ப்ளஸ்ஸுன்னு வரும் இதில் மைனஸும் மைனஸும் மைனஸ் ஆகத்தான் முடியும் ஆகவே நல்ல ஜாதகத்தை இது பண்ணுங்க இளமையிலேயே ஒருத்தவனுக்கு தோஷம் கழிஞ்சு பிடிச்சது அதாவது செவ்வாய் ஒரு ரெண்டில் இருக்குது அவனுக்கு இருபது வயசுக்குள்ளே செவ்வா தோஷம் முடிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு வரக்கூடிய மனைவிக்கே அந்த பிரச்சனை பாதிக்க போகிறது கிடையாது அவனுக்கு ராகுதேசை தான் அடுத்து நடக்க போகுது குருதை தான் நடக்க போகுது நல்ல விதமாக இருக்கும் ஒரு குருவோ சுக்கரனோ பூரண சந்திரனோ வளர்பழி சந்திரனோ பார்க்கும்பொழுது செவ்வாய் தோஷம் கிடையாது ஆக செவ்வாய் தோஷம்னு சொல்லி தள்ளி வைக்காதீங்க அப்படியே செவ்வாய் இருந்தாலும் ஏழு செவ்வாய்க்கிழமைகளில் வள்ளி தெய்வ யானை உடன் கூடிய முருகனுக்கு இரண்டு பேருக்கும் மலர் மாலை வாங்கி சூட்டி விட்டு நெய்யால் தீபமிட்டு ஒரு மணி நேரம் முருகன் சன்னதியை பார்த்தபடி அமர்ந்திருங்கள் அங்கே கொடுக்கப்படும் மாலையை வாங்கி யாருக்கு தோஷம் என்று கருதுகிறீர்களோ முருகன் மேல் பட்ட மாலையை வாங்கி போடுங்கள் செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகிவிடும் ஆகவே செவ்வாய் தோஷம் என்று பயமுறுத்தி திருமணத்தை தள்ளி வைக்காதீர்கள்